தொலைநிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன், இந்த பிப்ரவரி மாத ராசி பலனை முழுமையாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் ஹெட்லைன்ஸ் டிவியில் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசி பிப்ரவரி மாதம். துலாம் இந்த ராசி இந்த வருஷம் உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு ராசியாக இருக்க போது. அதுலேயும் இந்த துலாம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துடைய பிகினிங் நல்லா பாருங்கள். பிளானடரி மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. ரெண்டில் குரு, வாக்கு, வருமானம், சந்தோஷம், குடும்பம், இதுவே வந்து ஒரு கம்ஃபர்ட். ஒரு மனிதனுக்கு ஃபேமிலி நல்லா அமைஞ்சிடுது, நல்லா இன்கம் இருக்குது, மனசாந்தி இருக்குது, மன நிம்மதி இருக்குன்னா அந்த லைஃப் அவங்களுக்கு ரொம்ப ஸ்மூத். ஸோ துலாம் ஒரு புது பலனாக நம்ம எடுத்துக்கும் போது குரு ரெண்டாம் இடத்துல ஒரு பலமான இடத்துல குருவுடைய பார்வைகளில் விசேஷமான நகர்வுகளை கொடுக்க போகிறார். மூன்றாம் இடத்துல சுக்கரன், சந்திரன், சனி இந்த மந்தோட பிகினிங். சனி மூணில் தான் சகாயங்கள். சனி பார்வை ஐந்தில் விழுந்தால் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களுடைய விளைவுகளை அனுபவிக்கிறது. சனி பார்வை துலாமுக்கு ஒன்பதாம் இடத்துல, ஒம்போதில் பார்வை பதிந்தால் பாக்கியங்களை உண்டு பண்ணும். இந்த ஜென்மத்தையும் நிறைய புண்ணியங்களை விதைக்க வைக்கும். இந்த ஒரு சொத்து, அதிகாரம், ஆட்சி எல்லாமே பலன் கொடுக்கறது சனி தான். அப்போ துலாமுக்கு இவ்வளோ ஃபேவர்ஸ் வந்து சனி மட்டுமே பண்ண போகிறார். குரு செகண்ட் ஹவுஸில் ரெண்டுமே ஒரு மேஜரான ரெண்டு பிளான்ட் ஹைலி பாசிட்டிவ் ஃபேவரபிள். மூணாவதாக ஒரு கிரகம் வரப்போகுது அடுத்த மாதம். இந்த மாதத்தில் அதுக்குண்டான ரூட் நெக்ஸ்ட் மந்த் ராகு கரெக்டாக டிரான்சிட் ஆகும். அதுவும் துலாமுக்கு வந்து ஹைலி ஃபேவரபிள். ஸோ பிப்ரவரி மாதத்தில் அந்த ராகுவுடைய நகர்வுக்கு முன்கூட்டியே நிறைய திட்டங்கள் ரெடியாகிட்டே இருக்கும். அதாவது பணம் எப்படி சம்பாதிக்கலாம், ஹவு டு மேக் மணி, இதுதான் ஃபுல் பிளான் துலாமுக்கு இந்த வருஷம். ஃபேமிலி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஒரு ஆப்ஷன். கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து ஒரு கமிட்டட் லைஃப், ஒரு ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க, லைஃப் லீட் பண்ணுறீங்க, மிடில் ஏஜ், கரியர் தான் ஒரே ஃபோக்கஸ், ஃபுல் ஃபோக்கஸ் கரியர் மட்டும்தான், பணம் தான் அப்படின்ற மாதிரி இருந்தால் 2019 ஃபுல் ஃப்ளெஜாக வேலை செய்யும். சனி மூன்றாம் இடத்துல, குரு செகண்ட் ஹவுஸில், ராகு ஒன்பதில், மூணு கோளும் சேர்ந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதாய பலன்கள், உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் புதனுடைய நகர்வு மாதம் மாதம் நகர நகர உங்களுக்கு யோகங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட ரொம்ப ஃபேம், எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணுறது, நல்ல ஸ்கோர் பண்ணுறது, எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலேஜில் வந்து சீட் கிடைக்கிறது, கல்யாண வாழ்க்கை திருப்தி அமையிறது, காதல் கை கூடுறது. ஏன்னா பொதுவாகவே துலாம் அப்படிங்கிறதே காலபுருஷனுக்கு ஏழாம் பாவம். இந்த காதல், கல்யாணம், காமம், சந்தோஷம், லௌகீகம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறை எல்லாமே வந்து சுக்கரனுக்குடையது, அதுவும் துலாம் தான். ஸோ துலாம் அப்படிங்கிற அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் சுகம், மனசாந்தி ஏற்படக்கூடிய வருடம், மாதம் பிப்ரவரியிலையும் சந்தோஷங்கள் நிறையக்கூடிய ஒரு மாதம், பந்து மித்திரர்கள் இணையது, அதாவது சொந்தக்காரங்கள்லாம் கூடி ஒரு சுப நிகழ்ச்சி பண்ணக்கூடிய மாதமாக இது அமையும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய திட்டம் இருந்தால் இந்த மாதம் ஸ்மூத்தாக ஈஸியாக கிடைக்கும். இது வரைக்கும் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க, வீடே அமையல, இந்த வாட்டி அமையும். சுக்கரனுடைய நகர்வு 24ஆம் தேதி மகரமில் போகும். 4ஆம் இடத்தில் சுக்கரன் போனால் சுகங்கள் கூடும். தாய் வழி உறவில் இருந்த விரிசல்கள்லாம் மாறி நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும். புதன் சூரியன் அடுத்தடுத்த நகர்வு 7ஆம் தேதி புதன் கும்பத்தில், இந்த கும்பம் வந்து 5வது வீடு, சூரியன் 13ஆம் தேதி கும்பத்தில். ஸோ புதன் சூரியனுடைய நகர்வு துலாமுக்கு 4ஆம் இடம், 5ஆம் இடத்துல புதன் சூரியனுடைய நகர்வு, கல்வி, திட்டம், பதவி, அதிகாரம், முன்னேற்றம், வளர்ச்சி, மாற்றம் இதுக்கெல்லாம் வந்து ஃபேவராக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. செவ்வாய் இந்த மந்தில் 5th of February செவ்வாய் உங்களுக்கு 7th ஹவுஸில் நேராக இருக்கக்கூடிய டிகிரியில், இந்த செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசி மேலேயும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் பதிர காலம். வாழ்க்கை துறை வழியே வரக்கூடிய வரன் உங்களுடைய வாழ்க்கை லைஃப் பார்ட்னர், அந்த பார்ட்னர் மூலயமா ஒரு சப்போர்ட், ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு பூஸ்ட், ஒரு ஐடியா இதெல்லாம் இந்த மந்தில் கிடைக்கிறதுக்கு ஒரு ஹை சான்ஸ். அதே இடத்துல கொஞ்சம் கிளாஷ், சின்ன சின்ன சண்டை, சச்சரவுகள், ஆர்கியூமெண்ட்ஸ் அது இருக்கும், ஆனால் அது ஸ்மூத்தாக முடியும். ஒரு சில ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து சண்டையில் போய் முடியும், ஒரு சில ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நன்மையை விளைக்கும், அந்த மாதிரி இந்த டைம். ஸோ துலாம் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ஸுமே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ திஸ் மந்த் ஃபெப்ரவரியில் பிளான் பண்ண மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. மணி ஃப்ளோ சிறப்பாக இருக்கும். பிஸ்னஸ் பீப்புளுக்கெல்லாம் எக்ஸ்ட்ராடனரி பலன் கொடுக்கும். ஏன்னா துலாமில் பிறந்தவங்க நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரி, துலாம் வந்து சனி உச்சம் பெறுது, வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறது, நீதித்துறையை சார்ந்தவங்களாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் துலாம் அதிகமான பலன். அந்த குடும்பத்திலேயே சுப நிகழ்ச்சி நடக்கும். நீங்கள் வயசில் வந்து ஒரு மிடில், ஒரு சப்போஸ் ஒரு 50, 55, 60 இந்த ரேஞ்சில் இருக்கீங்க, உங்களோட வாரிசுகளுக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த வருடம், அதுவும் இந்த மாதம் அந்த பேச்சுவார்த்தை சுமூகம். This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. எல்லாரும் உங்களுக்கு ஒத்துழைக்கிற ஒரு தன்மை. அப்ப துலாம் அப்படிங்கிற ராசி ஒரு சுபமான இயற்கையான ராசியா இருந்து
அதுக்கு சுபக்கோள்களுடைய நகர்வுகளும் சுபக்கோள்களை இடம் பெறக்கூடிய மாதமாகும். இந்த அசுபஸ்தானங்களான 6, 8, 12 மறைவு ஸ்தானங்களில் கோள்களுடைய இடம் இல்லாத காலமாகும். இந்த மாதம் துலாம்க்கு எடுத்த காரியத்தில் ஜெயமும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் முன்னேற்றமும் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொது பலன், ஒரு ராசிக்கு மாதந்தோறும் நகரக்கூடிய கிரகங்களுடைய பலன். உங்களுடைய பர்சனல் சார்ட், அதாவது நீங்கள் ஜனன காலத்தில் பிறந்த ஜாதகம், அதோடைய கிரக நிலைகள், தசா புத்திகள், அதற்கு உங்களுக்கு என்ன மாதிரி யோகங்கள் இருக்குது, அதை கம்பேர் பண்ணி உங்கள் லக்னம் அதுக்குண்டான பலன் என்ன, இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக உங்கள் ப்ரிடிக்ஷன்ஸ் தெரியும். இது தவிர நீங்கள் வந்து இப்போது ஒரு லக்கி ஜெம் ஸ்டோன், ஏன்னா ஜெம் ஸ்டோனை பற்றி வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்காங்க, ருத்ராட்சா பற்றி பார்த்துருக்காங்க, வாஸ்து சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் பார்த்துருக்கீங்க, இதுக்கு தேவையான ஒரு ஜெம் ஸ்டோன் வேணும், எப்படி சூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது எங்கே நம்ம கலெக்ட் பண்ணுறது, ஒரு சர்டிஃபைட் ஜெம் ஸ்டோன் எங்கே கிடைக்கும், ருத்ராட்சா எங்கே வந்து ஒரு பெஸ்ட்டான ருத்ராட்சா கிடைக்கும், சர்டிஃபைட் ருத்ராட்சா என்ன ஒரிஜினல், அதுக்கப்புறம் என்ன ருத்ராட்சா என்ன ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணணும், நமக்கு என்ன தசை நடக்குது, அதுக்கு எதை யூஸ் பண்ணால் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும், எப்படி மந்த்ராஸ் வந்து சாண்ட் பண்ணணும், ப்ளஸ் பிரமிட்ஸ், ஒரு வாஸ்து ரெக்டிஃபிகேஷன் எப்படி பிரமிட்ஸ் யூஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம வந்து அக்யூரேட்டாக பயன்படுத்தினா நமக்கு வாஸ்து தோஷங்கள் நிவர்த்தி அடையும், இதை பற்றின தகவல் வேணாலும் என்னுடைய ஜூனியர்ஸ் ஒரு டீம் இருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும், உங்களுக்கு தேவையான ருத்ராட்சா ஜெம் ஸ்டோன் ஆர் பிரமிட்ஸ் தேவைனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும், உங்கள் ஹாரோஸ்கோப் இல்லை நியூமராலஜி இல்லை வாஸ்து இதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியில் அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து, ஜெமாலஜி, ருத்ராட்சா, இதை தவிர அடிஷ்னலாக சைனாலஜி, சிக்னேச்சர் எப்படி பண்ணுறது, ஒவ்வொரு ஆல்ஃபபெட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ABCD இந்த மாதிரி ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் நான் பலன், ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் எல்லாமே அப்லோட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக சர்ச் பண்ணி ஒவ்வொரு ஒரு எண்கணிதமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ருத்ராட்சம் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தேவையான ஒரு நியூமராலஜி பலனாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தேவையான ஒரு அஸ்ட்ராலஜி ஓல்டு சப்ஜெக்ட் உண்டான பலனாக இருந்தாலும் சரி, மேரேஜ் மேட்சிங், ஆர்எல்ஸ் ஏதாவது நட்சத்திரத்தை பற்றி பலனாக இருந்தாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 640,000+ மேலான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹெட்லைன்ஸ் டிவியில் அப்லோட் பண்ணாத ப்ரோக்ராம்ஸே கிடையாது, மேக்ஸிமம் பண்ணிட்டோம். வெகு விரைவில் ராகுக்கு இது பயிற்சியும் உங்களுக்கு அப்லோட் ஆக போகுது, அதையும் நீங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஆசிஃப் பிரியாணி, தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிரியாணி. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம், ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கு, ராஜா வாயிட முடியுமா, இதான் ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னன்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை அவன் என்ன எதிர்பார்க்கணும்னா அந்த வாழ்க்கை அப்படி அமைகிறதுக்கு தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படை எனக்கு தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10 அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 4வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 7வது வீடு, 7, 10வது வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது வீடு. இதை தான் வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேல்குலேஷன் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கோமே, தனுசு 1வது வீடு, மீனம் 4, மிதுனம் 7, கன்னி 10, 1, 4, 7, 10. இது கேந்திரம், கேந்திரம்னா ஸ்கொயர். அப்புறம் கோணம், கோணம்னா ட்ரியாங்கிள், முக்கோணம், மூன்று சக்திகளுடைய இணைவுன்னு சொல்கிறோம். அப்போது முக்கோணங்கிறது என்ன, 1, 5, 9 ஒன்றாம் வீடு, 5வது வீடு, 9வது வீடு. உதாரணத்துக்கு ஒரு கடக லக்னம் எடுத்துப்போம். 1வது இடத்துக்கு அதிபன் சந்திரன், 1வது வீடு. 5வது இடம் அப்படிங்கிறது விருச்சிக வீடு, செவ்வாய். 9வது இடம் அப்படிங்கிறது மீனம், குரு. இந்த கேந்திரம் முன்னாடி சொன்ன நாளும் இந்த கோணம்னு சொன்னக்கூடிய ட்ரியாங்கிள், எப்பெல்லாம் இந்த கேந்திரம் 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த கோள்கள் இணையுதோ அப்போல்லாம் அதுக்கு பேர் வந்து ராஜயோகம். இதில் பார்த்தீங்கன்னா கோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் காமனாக இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ், 1வது வீடு. இதான் லக்னம், அதுதான் உயிர், அதுதான் ஆத்மா. அந்த ஆத்மா காரகன் எல்லா ஜாதகத்தையும் பலமாக இருக்கணும், பலமாக இருந்தால் தான் அவனோட ரிசீவ் பண்ண முடியும், எனர்ஜிஸை ரிசீவ் பண்ண முடியும். ஒரு யோகம் இருக்குது, அந்த யோகம் இருந்தும் கூட